ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 50,000 போலி வாக்காளர்கள் உள்ளதாகவும் புதிதாக வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்துள்ளதாக தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளதாகவும் மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். இந்திய தேர்தல் ஆணையரை டெல்லியில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய எம்பி சி வி சண்முகம், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் முறையாக நடைபெற வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க வேண்டும் என்றும், முறைகேடான மோசடியான வாக்காளர் பட்டியலை வைத்து இடைத்தேர்தலை நடத்த விடிய அரசு திட்டம் தீட்டியுள்ளதாகவும் எம்பி சி வி சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். அங்கிருக்கின்ற தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை முறையாக சரியாக பார்த்தார்களா என்றால் இல்லை. தேர்தல் ஆணையத்திற்கு அங்கு தேர்தல் நடத்தலாம் முறையாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய கடமை மாநில தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது, சொல்லப்படவில்லை. அந்த வாக்காளர் பட்டியல் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இப்போ இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இருக்கின்ற 238 பூத்துகள் இருக்கிறது. அந்த 238 பூத்துகளுக்கும் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று கொடுத்த வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கப்பட்டதிலே மிகப்பெரிய மோசடி நடைபெற்றிருக்கிறது. மிகப்பெரிய முறைகேடுகள் அந்த வாக்காளர் பட்டியலில் இருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மொத்தம் இருக்கிற வாக்காளர் பட்டியலிலே நான்கிலே ஒரு பகுதி வாக்காளர்கள் அந்த தொகுதியிலே இல்லை. வாக்காளர் பட்டியலிலே இடம்பெற்றிருக்கின்ற அந்த வாக்காளர்கள் அந்த தொகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த குடியிருப்பு எண்ணிலே குடியிருக்கவில்லை. நான்கில் ஒரு பகுதி என்றால் கிட்டத்தட்ட 45,000-50,000 வாக்காளர்கள் அந்த தொகுதியிலே தற்போது இல்லை. தொடர்ந்து பேசிய அவர், இடிக்கப்பட்ட வீடுகளிலும் ஆட்களே இல்லாத வீடுகளின் முகவரிகளில் வாழ்வதாக கூறி போலியான வாக்காளர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளதாகவும், இறந்த வாக்காளர்கள் 5,000 பேரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படவில்லை என்றும், போலி வாக்காளர்கள் பெயரில் திமுக குண்டர்கள் வாக்களிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் சி வி சண்முகம் குற்றம் சாட்டினார். இது இன்னொரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்றால் முறைகேடு, குற்றச்சாட்டு இல்லை, மிகப்பெரிய முறைகேடை அந்த மாவட்ட தேர்தல் அலுவலர், மாவட்ட தேர்தல் அலுவலர் என்பது மாவட்ட ஆட்சித்தலைவர், அவருடைய மேற்பார்வையின்படிதான் இந்த வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கிற தற்போது இருக்கிற தேர்தல் நடத்துகிற அதிகாரி தான் அந்த தேர்தல் வாக்காளர் பட்டியல் சேர்க்கக்கூடிய அதிகாரியாகவும் செயல்பட்டிருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்பட வேண்டுமென்றால், நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் ஒரு 6 பூத்திலே நடைபெற்றிருக்கிற முறைகேடுகளை நாங்கள் தொகுத்து கொடுத்திருக்கிறோம். அந்த 6 தொகுதியிலே ஒரு பூத்தில் 236 எண்ணுடைய பூத், அது ரயில்வே காலனி, அங்கு இருக்கின்ற மொத்த வாக்காளர்கள் 270 வாக்காளர்கள், இருக்கிற மொத்த வீடுகள் 239 வீடு, 239 வீட்டு விலாசத்திலே இருக்கின்ற வாக்காளருடைய எண்ணிக்கை 670. அங்கே நாங்கள் நேரடியே சென்று கள ஆய்வு செய்யப்பட்ட போது இருந்த வீடுகளுடைய எண்ணிக்கை 49 வீடுகள், மீதி இருக்கின்ற வீடுகள் முழுமையாக இடிக்கப்பட்டிருக்கிறது இல்லை பகுதியாக இடிக்கப்பட்டிருக்கிறது. மீதி இருக்கிற 518 வாக்காளர்கள் இல்லை. வாக்காளர் பட்டியலில் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்காளர்கள் அங்கே அந்த குடியிருப்பு சொல்லப்பட்டிருக்கிற விலாசம் அங்கே வீடு இல்லை. அந்த வீடு இடிக்கப்பட்டிருக்கிறது இல்லை பகுதியாக இடிக்கப்பட்டிருக்கிறது, வாக்காளருக்கான குடியிருப்பே இல்லை. இது தெரியாமல் செய்யப்பட்ட தவறில்லை, தெரிந்தே மாவட்ட நிர்வாகம் மாவட்ட தேர்தல் அலுவலர் இதை செய்திருக்கிறார். குறைந்தபட்சம் 15-30 வாக்காளர் வரை இறந்திருக்கிறார்கள், இறந்த வாக்காளர்களை நீக்கப்படவில்லை. அப்படி கணக்கெடுக்கப்பட்டால் 5,000 வாக்குகளுக்கு மேல் இறந்த வாக்காளர்கள் இந்த வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படவில்லை. மேலும் நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பூத் ஸ்லிப் கொடுக்கக்கூடிய பணிகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும், வாக்காளர் அடையாள அட்டையில் உள்ள முகவரிகள் உண்மையான முகவரியா என சரிபார்த்த பின்னரே பூத் ஸ்லிப் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் சி வி சண்முகம் தெரிவித்தார். நியாயமான தேர்தல் நடைபெற வேண்டுமென்றால் இந்த வாக்காளர் பட்டியலில் முழுமையாக சரிபார்க்கப்பட வேண்டும். தொகுதியில் இல்லாத வாக்காளர்களை
அதை நீக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு அந்த பூட் ஸ்லிப் வழங்கப்படக்கூடாது. குறிப்பாக அந்த ப்ளூட் ஸ்லிப் வழங்குகின்ற பணியை ஒவ்வொரு பூத்திலையும் தேர்தல் ஆணையமே தேர்தல் அலுவலரை நியமனம் செய்து இப்படி வெளியூர் சென்றிருக்கின்ற யாராவது இருந்து வந்து கேட்டால் அவருடைய அடையாள அட்டையை வாங்கி சரிபார்த்துதான் அந்த பூட் ஸ்லிப்பை வழங்கப்பட வேண்டும். தமிழகத்தில் விடியா அரசுக்கு ஆதரவாக இருக்கும் காவல்துறையை நம்ப முடியாது என்பதால் முழுக்க முழுக்க மத்திய காவல் படையை ஈரோடு இடைத்தேர்தல் பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையத்திடம் எடுத்துரைத்ததாக சி வி சண்முகம் தெரிவித்தார். இன்றைக்கு ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் அராஜக அரசு காவல்துறையை வைத்துக்கொண்டு இன்றைக்கு குண்டர்களை வைத்துக்கொண்டு தன்னுடைய காவல்துறையை ஏவல் துறையாக இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காவல்துறையை நம்ப முடியாது, நம்பி தேர்தலை எதிர்கொள்ள முடியாது. ஆகவே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை முழுக்க முழுக்க முழுமையாக மத்திய காவல் படையினுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பாட்டிலே கொண்டு வரப்பட வேண்டும், இதை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த ஒவ்வொரு பூத்தியும் அந்த மத்திய காவல் படை என்ற சிஆர்பியை நியமித்து அவருடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வர வேண்டும். மேலும் விடியா அரசின் அமைச்சர் கே என் நேரு பணப்பட்டுவாடா குறித்து பேசிய வீடியோ வெளியானதற்கு பிறகு இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் மாநில தேர்தல் ஆணையத்தால் எடுக்கப்படவில்லை என்பதை இந்திய தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றதாகவும் மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் கூறினார். கே நேரு தலைமையிலே இன்றைக்கு அந்த தேர்தலை இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அவர் அந்த தொகுதியிலே அங்கு காங்கிரஸ் வேட்பாளர் அறிவித்திருக்கிற ஈவிகே இளங்கஸ் பேசுகின்றார். அந்த அவர் பேசிய பேச்சு இன்றைக்கு அனைத்து சோசியல் மீடியாவிலும் சமூக வலைதளங்களும் இன்றைக்கு வந்திருக்கிறது, பரவியிருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்கிறார், தொகுதியிலே பணம் வந்து விட்டது, பணத்தை நாங்கள் இறக்கிவிட்டோம், நானும் இறக்கிவிட்டேன், என்னோடு சேர்த்து இன்னொரு மாநில அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் பணத்தை இறக்கிவிட்டார்கள், 10,000 பேர்களை நாம் திரட்ட வேண்டும் என்று இந்த தேதிக்குள்ளே நாம் பணத்தை கொடுக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறது. மிகப்பெரிய தேர்தல் நன்ன விதிகளை மீறிய செயல், மிகப்பெரிய ஊழல் இது என்பதை இதை தேர்தல் ஆணையம் தேர்தல் மாவட்ட தேர்தல் அலுவலர் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவராகவே தன்னிச்சையாக இதுமேல் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். நாங்கள் சொல்லியும் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை, மாநில தேர்தல் ஆணையமும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை நாங்கள் தேர்தல் ஆணையமா இந்திய தேர்தல் ஆணையத்துடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். அதிமுக சார்பில் வழங்கப்பட்ட புகார் மனு தொடர்பாக பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாக இந்திய தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளதாக கூறிய சி வி சண்முகம் அதிமுக யாருக்காகவும் காத்திருக்காது என்றும் தெரிவித்தார். இந்திய தேர்தல் ஆணையத்துடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். அவர்கள் இதை நாங்கள் கண்டிப்பாக, இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு, நாங்கள் இதை கவனத்தை செலுத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சில தகவல்களை கேட்டிருக்கிறார்கள், அதையும் நாங்கள் முறையாக அந்த தகவல் அனைத்தையும் தொகுத்து 2 நாட்களில் வழங்குவதாக தெரிவித்திருக்கிறோம். நாங்கள் நடவடிக்கை எடுப்பதாக தேர்தல் ஆணையம் உறுதியளித்திருக்கிறது. பொதுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் காத்து கொண்டிருக்கவில்லை. நாங்கள் இது 50 ஆண்டுகளை கடந்து 51வது ஆண்டு அடியை தீர்த்திருக்கிற மிகப்பெரிய ஒரு மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இடைத்தேர்தல் என்ற உடனே நாங்கள் தேர்தலை போட்டியிடுவதை பற்றி நாங்கள் எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் தெளிவாக தெளிவித்திருக்கிறார்கள். வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆகவே யாரையும் நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை.